யாழ்ப்பாணம் கொட்டடி முத்தமிழ் வீதியைச் சேர்ந்த பாலராசா விஜயகாந்தன் என்ற சந்தேகநபர் நீதிமன்ற கட்டட தொகுதியில் வைத்து போலீசாரின் பிடியிலிருந்து தப்பித்துள்ளார். கோப்பாய் மற்றும் யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுகளில் இடம்பெற்ற பல்வேறு திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகநபருக்கு எதிராக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு தவணைகளுக்கு ஒழுங்காக முன்னிலையாகாத சந்தேகநபருக்கு எதிராக நீதிமன்றால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த பிடியாணை உத்தரவிற்கு அமைய கோப்பாய் போலீசார் சந்தேகநபரை நேற்று கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் அவரை நீதிமன்றில் முற்படுத்த இன்று போலீசார் அழைத்து வந்தனர். சந்தேகநபரை அழைத்து வந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் அவரை நீதிமன்றின் உள்பகுதியில் நிற்க வைத்துவிட்டு பதிவாளரின் அலுவலகத்துக்கு சென்றுள்ளார். அதனை பயன்படுத்திய சந்தேகநபர் நீதிமன்றின் பின்புறமாக உள்ள கீழ்த்தளத்திற்குள் பாய்ந்து வளாகத்துக்கு பின்பக்கம் உள்ள கதவினால் தப்பிச் சென்றுள்ளார். வளாகத்தின் பின்கதவில் போலீஸ் உத்தியோகஸ்தர் மற்றும் நீதிமன்ற பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் ஆகியோர் கடமையில் இல்லாத நிலையிலேயே சந்தேகநபர் அந்த வழியாக தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.